வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 13 ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ யூடியூப் டெஸ்ட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் சிம்பிள் டெஸ்ட் லாஸ்ட் 2 டெஸ்ட்டாக 11 அண்ட் 12 சிம்பிள் டெஸ்ட் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் நமக்கே தெரியும், கூட்டு வட்டி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கூட்டு வட்டியை பொறுத்தளவில் எல்லோரும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு பி த 1+R/100 பவர் என் அப்படி சொல்லுவோம். அப்போ சிம்பிளாக எழுதுனா ஒன்றுமே கிடையாது. முதல்ல பிரின்சிபலை எழுத போகிறோம், அடுத்தது 100+ அப்படிங்கிறதுனால 100 கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி மேலே எழுத போகிறோம், கீழே 100 கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேலே எழுத போகிறோம், கீழே 100. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 இயர்ஸ்னால் இந்த டேர்ம் அப்படியே நம்ம 2 டைம்ஸ் எழுத போகிறோம், 3 இயர்ஸ்னால் இந்த டேர்மை 3 டைம்ஸ் எழுத போகிறோம். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இதில் பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் காம்பவுண்ட் அமௌண்ட்டு தான் கிடைக்கும். பாருங்கள், நமக்கு 11² 121 2 0 இருக்குது. 10,000 ரூபா போட்ட ஒருத்தருக்கு 12,100 ரூபா கிடச்சிருக்கு. 10,000 ரூபா போட்ட ஒருத்தருக்கு 12,100 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ இதிலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா தான், எந்த சமம் கேட்டாலும் ஜாலியாக சால்வ் பண்ணலாம். காம்பவுண்ட் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும், நம்ம அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணலாம். இதுதான் விஷயம், கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும், அதை நம்ம சால்வ் பண்ணலாம், இவ்வளோதான். ஸோ நம்ம பார்க்கலாம். முதல் சம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 800 கூட்டி விட்டதின் மூலம் 3 ஆண்டுகளுக்கும் 840 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபார்முலா என்னதுன்னா, பி 1+R/100 ஈக்குவல் டு காம்பவுண்ட் அமௌண்ட். அப்போ பாருங்கள், இங்கே முதல்ல நமக்கு பிரின்சிபல் தெரியாது. இந்த 1+R/100 முதல்ல 4 ஆண்டுகள், 4 இயர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் 1+R/100 தெரியாது, ÷100 3 இயர்ஸ். அப்போ 4 வருஷத்துக்கு 840 ரூபா கிடைக்குமா, 3 வருஷத்துக்கு 800 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் சம். இதை இப்போ நம்ம லெஃப்ட் சைடு சால்வ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு சால்வ் பண்ணிங்கன்னா இந்த பிரின்சிபல் கேன்சல் ஆயிரும். பவர் அண்ட் இன்டிசஸ் மெத்தட் பார்த்துருப்போம் இல்லையா. பாருங்களேன், 17^7 ÷ 17^4 அப்படின்றது ஆன்சரு 17^3 சொல்லுவோம், தெரியுமா. அப்போ நமக்கு இந்த வகுத்தல் இருந்து இந்த பேஸ் சேமாக இருந்தால் பவரை கழிச்சிடுவோம். அதே இது பெருக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 17^3 17^4 இருக்குன்னா என்னோட ரெண்டையும் கூட்டி 17^7 சொல்லுவோம். அப்போ இந்த பேஸ் சேமாக இருந்து பெருக்கல் இருந்தால் பவரை கூட்டிடணும், வகுத்தலில் இருந்துச்சுன்னா பவரை கழிச்சிடணும். அப்போ இங்கே நமக்கு 1+R/100 1+R/100 ரெண்டுமே சேமாக இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா, பவரை மைனஸ் பண்ணிங்கன்னா 1+R/100 மட்டும் இருக்கும், சரியா. பவரில் 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த சைடு நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். இதை இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க, 0 போயிடும். அடுத்தது நம்ம 4 அடிக்கலாம், 4 அடித்தோம் 21, இங்கே 4 அடிச்சிங்கன்னா 20 கிடைக்கும், ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதோட வேல்யூவை 21/20 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இதை இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இது மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், இந்த மைனஸ் ஒன்று இங்கே வந்துடும். அப்போ இப்படி இருக்கும், லெஃப்ட் சைடு 6/100 மட்டும் இருக்கும், இங்கே 21 - 20 - 1 இருக்கும். இதை இப்படி குறுக்க பிறகு இதை மைனஸ் பண்ண போகிறோம், அதாவது கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்ற போகிறோம். இதை இப்படி கலப்பு பின்னமாக பார்த்தோன்னா -20 இங்கே 21, 21 - 20 போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6/100 ஈக்குவல் டு 1/20 கிடச்சிடும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதை இப்படி கிராஸாக எடுக்கிறீங்கன்னா 21 - -20 ÷ 20 இருக்கும். இதோட வேல்யூ தான் எவ்வளோ, 1/2. இந்த 0 0 ரெண்டை வச்சு அடிச்சிங்கன்னா 5%. சிம்பிளான சம் தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை, ஒரே ஸ்டெப்பில் செம்மை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது செம்மை பொறுத்த அளவில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தொகை, 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகை பிரின்சிபலை தூக்குறோம். இதை வந்து பவர் இன்டிசர் அடுக்குகள் மத்தியில் இதை மைனஸ் பண்ணோன்னா 1+R/100, இதை சுருக்குனா 21/20, 1 வந்து கழிக்கிறோம். அது போக ஒரு 2 வச்சு 5 வச்சு அடித்தோன்னே ஆன்சர், அவ்வளோதான். சிம்பிளான சாப்டர் தான். அடுத்து பாருங்கள், 12,200 1 ஆண்டு 10% 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டியே காண்கன்றா, கூட்டு வட்டியே காண்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12,600 × 110/100 × 110/100 இப்படி தான் எழுதுவாங்க.
இப்போ நான் என்ன சொல்லித்தரேன்னா இதெல்லாம் பெருசாக கால்குலேட்டிவாக இருக்கும் சரியா. அப்போ என்ன செய்யலான்னா 2-1 நம்ம தள்ள போகலாம். 2-1 இரண்டு ஆண்டுகள் அப்படின்னா 2-1, மூன்று ஆண்டுகள் அப்படின்னா 3-3-1 அப்படின்னு நம்ம தேடல் இருக்கு. அதுபடி சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். முதல்ல பாருங்களேன் எவ்வளோ இருக்குது, 12,600 ரூபாய் இருக்குது. இதில் 10% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 12,600 ரூபாய்க்கு 10% எவ்வளோன்னு பார்த்தா 1,260 ரூபா. அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த கண்டுபிடிச்ச 1,260 ரூபாய்க்கு 10% எவ்வளோ, அவ்வளோதான் முடிஞ்சு, ஒன்றுமே கிடையாது. 12,600 ரூபாய்க்கு 10% எவ்வளோன்னு பார்க்குறோம், 1,260 ரூபா. கண்டுபிடிச்ச 1,260 ரூபாய்க்கு 10% எவ்வளோன்னு பார்க்குறோம், 126 ரூபா. இது ரெண்டால் பெருக்கிறோம், இது ஒன்றால் பெருக்கிறோம், ரெண்டே கூட்டிப்பட்ட ஆன்சர் அவ்வளோதான். இது ரெண்டால் பெருக்குன்னா 0, 6×12 மிச்சம் 1, 4×1 5 ஸோ 2. இது ஒன்றால் பெருக்குன்னா 126. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2,646 அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இது படி போனீங்கன்னா காம்பவுண்ட் அமௌண்ட்டு தான் கிடைக்கும். 2 0 2 2 0 4 0 கேன்சல் பண்ணிடலாம். 11² 121, 126×121 பெருக்கினீங்கன்னா காம்பவுண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் அசல் ஆகிய பிரின்சிபலை கழிக்கணும், கழிச்சா 2,646 கிடைக்கும். அப்போ நம்ம சிம்பிளாக போகிறோம், 2 இயர்ஸ் 2-1, 12,600 ரூபாயில் 10% எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு, 1,260 ரூபா, 1,260 ரூபாயில் 10% எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம், 126 ரூபா. ரெண்டாவது பேருக்குறோம், ஒன்றாவது பேருக்கு ரெண்டையும் கூட்டி போட்டால் ஆன்சர் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். 1,200 ரூபா இரண்டு ஆண்டு வருடத்தில் 1,348 ரூபா 30 பைசாக மாறிக்கும் பட்சத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க சரியா. வட்டி விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அவர் சம்மை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு P1+R/100 N சொல்லுது. காம்பவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ, 1,348 ரூபா 32 பைசா, பிரின்சிபல் 1,200 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அப்போ இந்த பகுதி 1+R/100 அப்படியே இருக்கும், ஆண்டுகள் 2 ஆண்டுகள், ஸோ பவரில் 2 இருக்கும். அப்போ இதை இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இங்கே வந்துட்டிங்கன்னா 1,200 ஆயிரும். இந்த புள்ளியை பார்த்தா பயமாக இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் என்ன பண்ண போகிறோம், நம்ம 100 ஆள் பெருக்க போகிறோம். 100 ஆள் பெருக்க நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த சைடு என்ன இருக்குது, 1+R/100 power 2 மட்டும் இருக்குது சரியா. அப்போ இந்த சைடு என்ன இருக்கும், 1,342 32 / 12 மேலே 2 0 கீழே 2 0 பெருக்கும்போது மேலே உள்ளதுக்கு புள்ளி போயிடும், கீழே உள்ளதுக்கு 2 0 அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கும் சரியா. இப்போ இதை நம்ம 4 ஆள் வகுக்கலாமா, சிம்பிளாக கேன்சல் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ 4 வகுத்தோன்னா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம், இதை வந்து நம்ம 4 ஆளையும் வகுக்கலாம். ஸோ எதை வச்சு வகுத்தா நமக்கு இது ஸ்கொயர் நம்பராக மாறும் அப்படி பார்க்கணும். அப்போ நம்ம இதை 3 ஆளை டிவைட் பண்ணோம் சரியா. 3 ஆள் டிவைட் பண்ணால் 4 3 12, எதுக்குன்னா 4 தான் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். 3 4 வகுத்தா 3 கிடைக்கும், வேண்டாம், அதனால் 3 வச்சு வகுத்துருவோம் சரியா. 3வது வச்சிங்கன்னா 4 3 12 மீது 1 14, 4 3 12 மீது 2 28, 9 3 27 மீது 1 13, 4 3 12 4 3 12 முடிஞ்சுதா. அப்போது சிம்பிளாக ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு என்ன. இப்போ இதையும் கூட நம்ம வந்து திருப்பி 4 ஆளை வகுக்கணும்னா வகுக்கலாம். 4 ஆளை வகுத்தோம்னா 1 1 2 2 8 மீதி 14. ஓகே 4 ஆக வகுத்து பார்ப்போம். 1 0 0 0 0 இதை 4 வச்சு வகுத்தீங்கன்னா 1 1 2 8 மீதி 14. 14னா 3னா 12, 3னா 12 24. சரி அப்போ நம்ம அவ்வளோ பெருசாக போகணும்னா எப்படியே நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா அது ஸ்கொயர் நம்பராக மாறாது. அப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம், 4 4 9 4 4 / 40,000. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 2 4 அப்போ 200 ஸ்கொயர் தான் 400 முடிஞ்சா.
இப்போ அடுத்தது 44944 அப்படி இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். நமக்கு ஸ்கொயர் ரூட் தெரியும், 44944 இப்படி இருக்குது. அப்போது ரைட்லேருந்து ரெண்டாக பிரிக்கணும், ரைட்லேருந்து ரெண்டெண்டாக பிரிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா 449 44. அப்போ இந்த 4ல் முடிகிற மாதிரி ஸ்கொயர் நம்பர், 2 2 4, 8 8 64, 4ல் முடியும். அப்போ இது ரெண்டையும் எடுத்து விட்டுடலாம். 449 அந்த ஸ்கொயர் நம்பர் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 21 ஸ்கொயரு 441, 22 ஸ்கொயரு 484 பேரும். அதனால் இதை 21 21, சரியா? அப்போ இந்த 212 218 கண்டுபிடிக்கணும், 212 218 கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த இதெண்டையும் பெருக்கணும். அதாவது 21 × 21 + 21, இதை வச்சு நம்ம இந்த ரெண்டு நம்பர் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். அப்போ 21 ஸ்கொயரு 441, 21 கூட்டினீங்கன்னா 462. இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இந்த கீழே பெரிய நம்பர்னா 218, மேலே பெரிய நம்பர்னா 212, அவ்வளோதானா? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன பண்ணுறோம், 1 + r/100 வேல்யூ 4 அடிக்கிறோம், 3 அடிக்கிறோம். அடித்து அதுக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 4000, இது 4494 கிடைக்கி. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எடுத்தோம்னா 200 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது தான் ரொம்ப முக்கியம். இது 2 ஸ்கொயர் 2 4 0 தான் 2 0, இது பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது 44944, அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரைட்லேருந்து ரெண்டாக பிரிக்கணும், 44, 4 முடிஞ்சால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 8 64, அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அதை தூக்கிடலாம். 449 எந்த ஸ்கொயர் நம்பர் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும், 21 ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது. அப்போ 21 21, அப்போ இதை 21 21 21 பக்கம் 462. இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும், அதான் இதோட ஸ்கொயர் ரூட். இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இப்படி பிரிக்கணும். நம்ம ரைட்லேருந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 4 49 44 இருக்கும். 2 2 4, அடுத்து 2 டிஜிட் 49, இதை ரெண்டால் பெருக்கணும். இதை 2 பெருக்குனீங்கன்னா 4 கிடைக்கும். இங்கே எந்த நம்பர் போட்டால் இதுக்கு நியர்பை வேலையை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே 1 போட்டால் இங்கேயும் 1, இங்கே 1 போட்டால் இங்கேயும் 1. இது என்ன தோணும், 41 × 1 எவ்வளோ தான், 41 தான். மீதி எவ்வளோ இருக்குது, 8. அடுத்து 2 டிஜிட்டாக இருக்கிறோம், 44. இங்கே 1 போட்டதுனால இங்கேயும் 1. அடுத்து என்ன செய்யணும், இது ரெண்டையும் சேர்த்து 2 பெருக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து 2 பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 2 பெருக்கணும் அப்படின்னா 42 கிடைக்கும். 2 முடிஞ்சிருக்கா? அப்போ இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2. இங்கே என்ன போடுறோமோ இதுதான் முக்கியம். முதல்ல 2 பெருக்கிறோம், 4, 1 போட்டால் இங்கேயும் 1. அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து 21 பெருக்கிறோம், 4 42, 2 போட்டால் 2, இது 844. ஸோ நம்பர் நமக்கு 212 கிடைக்கும், சரியா? அப்போது ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 + r/100 = 10 இருக்கும். இதை 2 அடிச்சிங்கன்னா 100 இதை 106 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை 2 சாலை புள்ளி வச்சிங்கன்னா 1.06 இருக்கும். இந்த 1 இங்கே போனால் -1 ஆகி 0.06 இருக்கும். r/100 இருக்கிறதுனால இந்த 100 அங்கிட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ மாறிடும், 6% மாறிடும், அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஒரு சிம்பிளான சம் தான், யோசிக்க வேண்டிய சம்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும், நம்ம கொஞ்சம் யோசித்து போகணும். இதை வந்து எப்படி நம்ம வகுக்க போகிறோம், எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம், அதுதான் நமக்கு தெரியும். இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா இந்த அறுக்க முடிஞ்சது, ஒரே ஸ்டெப்பு தான். ஸ்கொயர் ரூட்டு தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு ஒன்றும் பெரிய வேலைன்னு எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இதையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ இது 4 ஊற்றோன்னா 140 கிடைக்கும். 4 ஊற்றோன்னா 11, 2 8, 4 16, 6, அப்போ 11 246 கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக வந்துடும், இந்த இருக்குல்லையா, இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக வந்துடும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல 6 முடிஞ்சால் 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36, இந்த ரெண்டுக்கும் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த 3 டிஜிட் 10 எவ்வளோ, 100. அப்போ இங்கேயும் 10, இங்கேயும் 10. இப்போ ரெண்டு மெத்தடையும் பண்ணலாம். அது போட்டிங்கன்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக போகும். இப்படி போட்டால் சிம்பிளாக முடிச்சிடலாம். 10
அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல 104, 106 இந்த ரெண்டில் எது இதோட ஸ்கொயர்னு பார்க்கணும்னா, அப்போ இது 10 இருக்கிறதுனால 10 × 10 + 10 அங்கே போட்டோம்ல 21 × 21 + 21 அப்போ 10 × 10 + 10 = 110 என்ன சொன்னேன், ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள் சொன்னேன். அங்கே மேலே பெரிய நம்பர், ரெண்டில் மேலே நம்பர் பெரிய நம்பர், அதனால் மேலே ஆன்சர். இங்கே கீழே பெரிய நம்பர், அதனால் கீழே ஆன்சர். சைடில் வரப்போகுது 106. இந்த ஸ்டெப் டேரெக்டாக கிடச்சிருமா? இங்கே நம்ம 2 அடிச்சு இந்த ஸ்டெப் கொண்டு வந்திருக்கோம். இங்கே நம்ம இப்படியும் போடலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கொயர் ரூட் ஈஸியாக எடுத்துட்டீங்கன்னா போட்டுடலாம். சரி, சம பாருங்கள், 8000க்கு ஆண்டிற்கு 15% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதம் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு 8000 ரூபா போட்டுடலாம். 15% சொன்னதுனால 115/100 × 115/100 முடிஞ்சது. இன்று அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4 மாதம்னு சொல்கிறாங்க. 4 மாதம் அப்படி சொன்னதுனால இங்கே பாருங்கள், 12 மாதமாக இருந்தால் 15%, 15 மாதமாக இருந்துச்சுன்னா 15%. நமக்கு எத்தனை மாதம் சொல்கிறாங்க? 4 மந்த்ஸ் சொல்கிறாங்க. அப்போ சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு 4 மாதம் சொன்னதுனால ஒரு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 மாதத்துக்கு மாத்திரம். 12 மாதமாக இருந்தால் 15%, 4 மாதமாக இருந்தால் எவ்வளோ? அடிச்சோன்னா 3 வச்சு அடித்தா 5%. அப்போ இன்னொரு 105/100 இவ்வளோதான் சம்மு. சம்மை பொறுத்தனால ரொம்ப சிம்பிள் தான். மாதத்தை பார்த்தாலும் பயந்துடக்கூடாது, அதை நம்ம வருஷமாக எப்படி மாற்றிட வேண்டியதுதான். அப்போ வந்து 2, 3, 0 இருக்குது. 1, 2, 3 3 0 3 0 ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து நம்ம 5 அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 21, இங்கே 2. 5 அடித்தோம்னா 21, இங்கே 2. இந்த 2 வச்சு அடித்தோன்னா இங்கே நமக்கு 4 times. இந்த 4 வச்சு அடித்தா 25. அகைன் 5 வச்சு அடித்தா இங்கே 5 times, இங்கே 23 times. இந்த 5 வச்சு அடித்தா 23 times. அப்போ 23 ஸ்கொயர் 529. அப்புறம் 21 பெருக்க போகிறோம். 1 பெருக்குன்னா 529, 2 பெருக்குன்னா 18, 1 × 4 = 5, 5 × 2 = 10. ஸோ 9, 10 = 0 மிச்சம் 1, 11 = 1. அப்புறம் நம்ம போட்டது 8000 ரூபா. 8000 ரூபாயை கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 3109 கிடைக்கும். அவ்வளோதானா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கால்குலேட்டிவாக இருக்கும். சார் இதெல்லாம் 2-1 போடலாமா? 3-3-1 போடலாம்? போட முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். 3 இயர்ஸ்னால் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கணும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுறதுனால நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இது என்ன தான் பண்ணியாகணும், ஃபுல்லாக இப்படி தான் போட்டாகணும். சரியா? 8000 2 இயர்ஸ் போட்டாச்சு. 4 மந்த்துக்கு 12 மாதத்துக்கு 15%. அப்போ 4 மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 105. எல்லாத்தையும் அடிச்சோன்னா 11,189 ரூபா காமௌண்ட் அமௌண்ட். நம்ம கேட்டது காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால் அசல் ஆகி 8000 ரூபாய் கழிச்சிடோன்னா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். 3109. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா குவார்ட்டர்லி கணக்கிடப்பட்டால் அசல் ரூபாய் 1000. அப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4% சொல்லிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான் பாருங்க. 2-2 வித்தியாசம் குவார்டர்லி ஆஃபீல். அப்போ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை பாருங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, வட்டி வீதம் வந்து 4% பெற ஆனம். 2 விஷயம் தான் பார்க்கணும். ஒன்று நம்பர் ஆஃப் இயர்ஸ், இன்னொன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸை பொறுத்தனால பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1 இயரில் 4 குவார்ட்டர் இருக்கும். அப்போ என்ன, 4 தான் வட்டி போடுவாங்க. தட் மீன்ஸ் நம்ம ஜனவரியில் லோன் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல் வட்டி எப்போ போடுவாங்க? ஜனவரிலேருந்து மார்ச்சில் முதல் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இது 1st குவார்ட்டர். 2nd குவார்ட்டர் ஏப்ரலில் ஆரம்பித்து ஜூனில் முடியும். இது 2nd குவார்ட்டர். ஜூலையில் ஆரம்பித்து செப்டம்பர் முடியும். இது 3rd குவார்ட்டர். இப்போ நமக்கு 5th குவார்ட்டர். அப்புறம் நமக்கு வந்து 1 வருஷத்தில் 4 குவார்ட்டர் இருக்கு. அப்போ குவார்ட்டரில் 3 மாதம் வரைக்கும் வட்டி போட போகிறான்னு அர்த்தம். அப்போ 1 வருஷத்தில் 4 டைம் வட்டி போடுவாங்க. அப்போ நம்ம 10 வருஷத்தில் 40 டைம் வட்டி போட்டிருப்பாங்க. 4 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். சரியா? அடுத்து பாருங்கள், 4% பெற ஆனம். 10% வருடாந்திர வட்டியாக இருந்தால் தான் என்ன சொல்கிறாங்க,
4% அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லிக்கு மாற்றணும். என்ன அப்போ ஒரு வருஷத்துக்கு 4 quarterly, அப்போ நாளால் வகுக்கணும், நம்பர் ஆஃப் பீன்ஸ் 4 பெருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 வகுக்கணும். ஒரு வருஷத்துக்கு தான் குவார்டர்லிக்கு மாற்றாச்சு. அப்புறம் வழக்கம் போல் என்ன செய்வோம், பி வழக்கம் போல் நம்ம ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி 1 + R/100 / N. அப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியும், 1000 ரூபா ப்ளஸ் 1 + R/100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, அப்போ என்ன இருக்க போகுது, 101/100 இங்கே 40. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 1.01/40 ப்ளஸ் 1000. இப்போ இதில் முக்கியமான விஷயம் இதை வந்து பவர் 40 என்ன பிடிக்கணும். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி சம்பளம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ நமக்கு வந்து இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1489 கிடைக்கும். இது 489 ரூபா பெருக்கணுன்னா 489. இதில் பிரின்ஸ் உள்ள 1000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரு 489, ஸோ ஆன்சர் 489. சரியா, இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1.01/40 10 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 4 வட்டி போடுவாங்க. குவார்டர்லியில் வட்டி போடுறதுனா ஒரு வருஷத்துக்கு 4 வட்டி போடுவாங்க. ஸோ 10 வருஷத்தில் 40 வட்டி போடுவாங்க. பவர் என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 பெர் ஆனம், வருடாந்திர வட்டி வந்தால் 4%, நமக்கு குவார்டர்லி வட்டி, அதனால் நம்ம வருஷத்துக்கு 4 quarter, அதனால் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1. வழக்கமாக எழுதுகிறோம், சிம்பிளி பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை 12% வட்டி வருது. இப்போ அதே தான், 12%, 3 ஆண்டுகள், 25000 ரூபா கிடைக்கும் தொகை கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ நம்ம கூட்டு வட்டியாக கிடைக்கும் தொகை, வட்டியை தொகை கேட்கல, கூட்டு வட்டியாக கிடைக்கும். அப்போ வழக்கமாக என்ன செய்வீங்க, பிரின்சிபல் 25000, 100 கூட வட்டி வீதத்தை கூட்டி மேலே எழுதிடுவீங்க. 3 ஆண்டுகள்னால் இதை 3 times எழுதுவீங்க. இது எல்லாத்தையும் வாங்குவாங்க மல்டிப்ளை பண்ணி பெருக்கி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், காமௌண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அதுலேருந்து 25000 கழிச்சிட்டிங்கன்னா பிரின்சிபல் கிடைக்கும். அப்படி பெருசாக போடுறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா 331 போடுங்கன்னு சொன்னேன். என்ன 2 years 2, 1, 3 years 3, 3, 1. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், 25000 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னு பார்க்கணும். 25000 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னு பார்க்கணும். 10 × 2500, 2 × 500, ஸோ எவ்வளோ வரப்போகுது, 3000 ரூபா. அடுத்து என்ன சொல்லி கொடுத்தேன், அந்த கண்டுபிடிச்ச வட்டி 3000 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ 12 × 3 = 36, 360 ரூபா. அடுத்து என்ன செய்யணும், கண்டுபிடிச்ச 360 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா, 1 0 அடிச்சிடலாம், இதை பெருக்கிடுவோம். 10 பேருக்குன்னா 360, 2 பேருக்குன்னா 72. ஸோ கூட்டினீங்கன்னா 12 × 13 = 3 வச்சோன்னு 43.2, கீழே 10 இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 1 ஸ்டால் தள்ளி புள்ளி வச்சிடணும், 43.20. இந்த 0.20 பார்த்தாலே டக்குன்னு ஆன்சர் போட முடியாது, ஏன்னா அங்கே ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இதை 3 பெருக்கணும், 3 பெருக்கணும், 1 பெருக்கு எல்லாத்தையும் கூட்டணும். இதை 3 பெருக்குன்னா 9000, இதை 3 பெருக்குன்னா 1080, இதை 1 பெருக்குன்னா 43.20. இப்போ 20 3 12 10 10.3.20. புரிஞ்சுதா, இப்போ இவ்வளோ பெருசாக போட்டு இதில் பிரின்சிபல் கழித்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், 331 ஈஸியாக ஜாலியாக போட்டுடலாம். 25000 ரூபாய்க்கு 12% எவ்வளோ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூக்கு 12% எவ்வளோ, கண்டுபிடிச்சதுக்கு 12% எவ்வளோ, அப்படி போட்டிங்கன்னா எல்லாத்தையும் பெருக்கி கூட்டினா சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம், யாருக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. இப்போ இந்த சம்மை கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடணும், ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆண்டு ஒன்றிற்கு 6.5% வட்டி வீதத்தில் 2 வருடங்கள் 73 நாட்கள் 20450 ரூபா என்ன கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம முதல்ல என்ன எழுதுவோம், பிரின்சிபல் எழுதுவோம், 20480. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 24 = 25/4 இருக்கும். சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ என்னவா மாறிடும், 25/400 மாறிடும். சரியா, அப்போ இதை நம்ம லைட்டாக 25000 அடித்தோன்னா 1 25 25 1 25 25 மீதி 15 150 6 times இருக்குமா, இப்படி இருக்கும். சரியா, வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இருக்கும், 1 + R/100 அப்படி இருக்கும்.
சரியா? ஃபார்முலா அப்படி. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம 1+R/100. அப்போ இந்த R/100 வேல்யூ தான் என்ன பண்ணிட்டீங்க, 25/400 சொல்லிட்டோம். இதை நம்ம பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே. அல்லது இந்த இடத்துல இதை சிம்பிளை பண்ணி 1/16 வச்சுருக்கோம். 1+1/16 போட்டிங்கன்னா 16 அப்படி வந்துடும். சரியா? 17/16 வட்டி விகிதம். 2 இயர்ஸ் அப்படி சொன்னதுனால என்ன பண்ணிடுவோம், நம்ம 2 டைம் எழுதிடுவோம். மொதல் வேலை முடிஞ்சுதா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இது சிம்பிளை பண்ணால் 25/100 நமக்கு 1+R/100. இந்த R/100 வேல்யூ 1/16. இதை சுருக்குனீங்கன்னா 17/16. 2 ஆண்டுகள் 2 டைம் எழுதியாச்சு இன்ட்டு. அடுத்து 73 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 73 நாட்கள்னால் 73/365 எழுதுவோம். இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ அந்த நாட்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 1/5 இருக்குது. நாட்கள் நமக்கு என்னது இருக்குது, 1/5 இருக்குது. சரியா? அப்போ இந்த 1/5 இதே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்கு வந்து எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1+R/100 பவர் வந்து எப்படி இருக்கும், 2 வருஷம் 73 மாதம்னு இருக்கும். இந்த 2 வருஷத்தை நம்ம எழுதி முடித்தாச்சு. சரியா? இப்போ அடுத்தது நமக்கு இந்த 73 நாள் எழுத போகிறோம். 73/5 எவ்வளோ இருக்குது, 365. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 25/400 அடித்தோன்னா 1/16 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 1/1 எவ்வளோ ஆயிரும், 80ன்னு இருக்கும். இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதோட வேல்யூ எவ்வளோ வந்துடும், 1/80. அப்போ நமக்கு இந்த 1+1/80 அடி போட்டோன்னா என்னாயிரும், 81/80 கிடச்சிரும். முதல்ல 2 இயர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 2 இயர்ஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25/400, 2 டைம்ஸ் எழுதணும், எழுதியாச்சு சிம்பிளை பண்ணி. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு 73 நாட்கள் கொடுத்ததுனால 73 நாள்னால் 1/5. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா இந்த இருக்கு 1/5 வேல்யூ ஃபிட் பண்ணோன்னா 1/80. இப்போ ஃபார்முலா அப்படி 1+R/100 இருக்குல்லையா, இப்போ அதுபடி போட்டோம்னா 81/100. அப்போ இந்த 0 தூக்கிடலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 வருஷம் அடிக்கலாமா, 8 வருஷம் அடித்தோன்னா 2 நாள் 16 மீதி 4 44 5 அப்புறம் நமக்கு ஒரு 6. அடுத்து 16 வருஷம் அடிச்சிங்கன்னா 16 ஸ்கொயர் தான் 256. இந்த 16 இந்த 16 பேர் 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் 289. இது 81 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9 8 2 72 மிச்சம் 7 64 71 7 16 23. 9 10 0 மிச்சம் 1 4 23 409. அப்போ இதில் நம்ம 20480 ரூபாயை கழிக்கணும். 23480 ரூபாயை கழிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே 9 2 9 2. ஸோ ஆன்சர் 2 9 2 9. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்களேன், இன்னொரு சொல்கிறேன். இது 2 இயர்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். பவரில் n இருக்கும். ஸோ நம்ம 1+R/100, இந்த 1/100 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1/16. இதை சுருக்குனிங்கன்னா 17/16, 2 டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் எழுதியாச்சு. அடுத்தும் பாருங்கள், 1+R/100 73 நாளைக்கு வேணும். 73 நாள் வேல்யூவு 1/5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால் பெருக்கணுன்னா 1/80 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 1/80க்கு அப்ளை பண்ணிங்கன்னா, இதை சுருக்குனிங்கன்னா 81/80 அடித்தா காம்பவுண்ட் அமௌண்ட் கிடைக்கும், நமக்கு தவிர இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் பிரின்சிபலை கழிச்சிட்டோன்னு ஆன்சர். அவ்வளோதான் சம்மு. அடுத்து பாருங்கள், 1 ஆண்டுக்கு 7% வட்டி கட்டி 30,000 ரூபாயானது கூட்டு வட்டியாக 4,347 கிடைக்கும் எனில் காலங்கள் என்னென்னு கேட்டுட்டான். அப்போ நம்ம வழக்கம் போல் எப்படி எழுதுவோம் பாருங்கள், காம்பவுண்ட் அமௌண்ட்டு ஈக்குவல் டு P1+R/100 n. காம்பவுண்ட் அமௌண்ட்டு தெரியாது, ஆனால் பிரின்சிபல் தெரியும், வட்டி தெரியும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 34,347 ரூபா. இந்த பிரின்சிபலை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா 30,000 ரூபான்னு ஆயிரும். ஸோ இங்கே என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7% சொல்லிட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 107/100 இருக்கும். பவரில் n இருக்கும். முடிஞ்சுதா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்,
107/100 பவரில் n ஈக்குவல் டு 34347 டிவைடட் பை 30,000. இதை இப்போ நம்ம மூணு நாள் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், மூணு நாள் அடித்தா கீழே 10,000, மேலே மூணு நாள் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, 1 1 மூணு போச்சுன்னா மீதி 1 13, 4 × 3 12, மீதி 14, 4 × 3 12, மீதி 9. 107 ஸ்கொயர் தான் எவ்வளோன்னா 1140. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 107/100 பவர் n ஈக்குவல் டு, இது 107 ஸ்கொயர், இதை பார்த்தாலே தெரியுது 100 ஸ்கொயர் தான், 10,000 100. அப்போ என்ன வந்துடும், பவரில் நமக்கு 2 கிடச்சிருமா, 107/2 தான் எவ்வளோ, 1149. 100 ஸ்கொயர் தான் எவ்வளோ இது. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோ வரப்போகுது நமக்கு, 2 ஆண்டுகள். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், சரியா? அப்போ நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, நமக்கு அமௌண்ட் வேணும், தொகை வேணும். அப்போ என்ன பண்ணோம், அசலையும் வட்டியும் கூட்டணுன்னா முடிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். தனி வட்டி விதத்தில் ஒரு தொகையானது 6 ஆண்டுகளில் 60%. அப்போ 6 ஆண்டில் 60% அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னா 10%, இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே அளவு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டு 12,000 ரூபா, சரியா? அப்போ இப்படி எழுதணும், 12,000 × 3 ஆண்டுகள் 10%, 110/100, 110/100, 110/100 எழுதணும். நான் இதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், 3 இயர்ஸ்னால் 331 போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். 12,000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ அப்படி பார்த்தோம்னா, 2 0 தூக்கிட்டோன்னா 1200. கண்டுபிடிச்ச 1200 ரூபாய்க்கு 10% எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. கண்டுபிடிச்ச 120 ரூபாய்க்கு 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா, எவ்வளோதான் செம்ம. அது பெருக்கி கூட்டுறது கூட்டிகிட்டு போயிடலாம், 3 நாள் பேருக்குள்ள 3 நாள் பேருக்கு 1 நாள் பெருக்கி கூட்டுறோம். 3 நாள் பேருக்குன்னா 12 × 3 = 36, 3600, 12 × 3 = 360, 1 12 = 12. ஸோ 2 7 9 3 3 9 7 2 3 9 7 2, அவ்வளோதானா? 331 ஈஸியாக போட்டுடலாம், சரியா? 2 இயர்ஸ்னால் 2 1, 3 இயர்ஸ்னால் 331, அவ்வளோதான். போட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கூட்டுவட்டி விதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு, இதான் நம்ம முதல் சம்பவம் பார்த்தோம், கடை சம்பவம் பார்க்குறோம். ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யலாம், பி 1+R/100 6 ஆண்டுகள், பிரின்சிபல் தெரியாது, 1+R/100 3 ஆண்டுகள். அப்போது 6 வருஷத்தில் 20,070 ரூபா, 3 வருஷத்தில் 13,380 ரூபா, சரியா? இப்போ இதை நம்ம கல்ச்சர் இல்லாமல் இந்த பிரின்சிபல் தூக்கிடலாமா, பேஸ் சேமாக இருக்கா, பவர் கல்ச்சர் இல்லாமா? அப்போ 1+R/100 பவர் 3, இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சுருக்கணும், 0 அடிச்சிடலாம், இதை கேன்சல் பண்ண தெரியாது, மாட்டிப்பாங்க. அப்போ இது என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும், கழிச்சிட்டு வகுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், இது எதால் வகு போட்டு நமக்கு தெரியாது, அதனால் ரெண்டையும் கழிக்க போகிறோம். ரெண்டையும் கழிச்சோம்னு வச்சு கழிக்கனா கூட்டிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு 662 கூட்டணுன்னா 2000 ஆயிரும், 2007 இருக்கா, அதனால் ஒரு 7 கூட்டினா 669, இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்து அதால் அடிச்ச வேண்டியதான், 699 அடித்தா இங்கே 2 டைம்ஸ், 669 அடித்தா 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், அவ்வளோதான். அப்போ இந்த 1+4 வேல்யூ எவ்வளோ, அது எப்படி சார் சொல்கிறீங்க 3 டைம்ஸ் அப்படின்னா, இந்த 9 3 நாளாக பெருக்குனா தான் 7 முடியும், 9 2 நாளாக பெருக்குனா தான் 8 முடியும், அதனால் 3/2 முடிஞ்சுதா? இந்த வேல்யூத்துக்கு அப்படி இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 2வது வேல்யூ பாருங்கள், பி நமக்கு தெரியாது, இந்த 1+R/100 வேல்யூ நமக்கு தெரியும், எவ்வளோ 3/2 ஈக்குவல் டு, இதுதான் எவ்வளோ 13,380, அவ்வளோதானே செம்ம சிம்பிளாக. பி தெரியாது, இந்த வேல்யூத்துக்கு இந்த வேல்யூத்துக்கு ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் இதை 3 வச்சு அடிக்கிறோம், 4 × 3 = 12, 4 × 3 = 12, அடுத்து 18,000, 6 × 3 = 18 0, இந்த ரெண்டு இங்கே போனால் பெருக்க போகிறோம், 0 12 2 1 9 8. ஸோ ஆன்சர் 8920, அவ்வளோதானா? அப்போ காம்பவுண்டர்ஸை பொறுத்தளவில் கொஞ்சம் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும், நமக்கு கால்குலேட் பண்ண தெரியும், அவ்வளோ அதில் வேறு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கால்குலேஷன் வேகமாக டிவைட் பண்ண தெரியணும், மல்டிப்ளை பண்ண தெரியணும், தெரிஞ்சால் நம்ம பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ கொஷினை பொறுத்த அளவில் கொஞ்சம்
மாடரேட் டு டிஃபிகல்டான சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10க்கு ஒரு 7 மார்க் ஈஸியாக வாங்கியிருக்கலாம். 10 எடுத்தால் சூப்பர், வெரி குட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, 7+ நல்ல மார்க். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.